மந்த்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்? ஒரு மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மி தான். ஃபுட் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500-2000 வரும் ப்ரோ. ஷாம்பு ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 2-3 மந்த்ஸ் இருக்கும். இப்போ வேக்சின் பண்ணுற வரையும் 4 வேக்சின் பண்ணணும் ஃபஸ்ட்டு, மந்த்லி ஒன்ஸ். அது வந்து 21 டேஸ் கேப்பில் இருக்கும், 45 டேஸில் ஒன்று போடணும். அதுலேருந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க. டிவார்மிங்கிறது 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணணும். பப்பி பொறுத்தவரைக்கும் டானிக் இருக்கும், அது வந்து பப்பியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி அந்த டானிக் கொடுக்கணும். 15 டேஸ் ஒன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் வயிற்றில் எந்த புழு பூச்சி எதுவுமே சேராது, அதெல்லாம் டிஸ்போஸ் ஆகிடும் வெளியே. சாப்பிட்ற ஃபுட்டும் உடம்புல போய் சேரும், வெயிட் அப்போ தான் நல்லா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா அப்படியே சாப்பிடும், நல்லா சாப்பிடும், அதெல்லாம் வெயிட் ஏறவே வராது. பார்த்தா உள்ளே இருக்கிற புழு பூச்சியெல்லாம் சாப்பிட்ருக்கோம். நம்ம டிவார்மிங் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் ஹெல்த் இஷ்யூஸ் வராது, இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. பிறந்தோடனே 15 டேஸில் ஒன்ஸ் பண்ணிடுவாங்க, 30 டேஸில் ஒன்ஸ் பண்ணுவாங்க, 45 டேஸில் வேக்சின் பண்ணுறது மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 15 டேஸ் ஒன்ஸ் நம்மளே வீட்டிலே பண்ணிக்கலாம். அது அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு 1 கொடுத்தா போதும்.